எல்ஜிபிடி அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ எல்லாராலையும் பரவலாக பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். லெஸ்பியன், கே, பைசெக்ஷுவல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது சுயபாலின ஈர்ப்பு உடையவர்களை பற்றியும் டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை திருநம்பிகளை பற்றினா ஒரு சட்டப்பிரிவு தான் வந்து எல்ஜிபிடி அப்படிங்கிறது, செக்ஷன் 377. இதற்கு கீழே தான் மிருகங்களின் மீதான பாலியல் விஷயங்களையும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் இதை பற்றின சட்டமாகவும் இது இருக்குது. இதில் வந்து இந்த சுயபாலின ஈர்ப்பு உடையவர்களை பற்றின இந்த எல்ஜிபிடிங்கிற விஷயத்தை மட்டும் அந்த சட்டத்திலேருந்து விலக்கி வச்சுட்டாங்க. இது வந்து ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எப்போ வந்து இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1860s 1860களில் வந்து ஆங்கிலேயர்கள் இங்கே இருக்கிறப்போ மெக்காலேங்கிற ஒருத்தர் வந்து இங்கே சட்டத்தை அந்த சட்டத்தை கொண்டு வர்றாரு. யூஸ்வலாக வந்து இந்த எல்ஜிபிடி அப்படிங்கிற இந்த சுயபாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து பைபிளுக்கு எதிரான விஷயம், கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான விஷயம் அப்படிங்கிறனால பிரிட்டிஷும் அவங்களுக்கு கீழே இருக்கிற காலனி ஆதிக்கம் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே அதை வந்து கொண்டு வர்றாங்க. இது வந்து இயற்கைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இயற்கைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய அறிஞர்கள், பிரிட்டிஷ்லேயே இருக்கிற அறிஞர்கள் கூட, சயின்டிஸ்ட்லாம் கூட இதை பற்றின ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு இது வந்து ஒரு மென்டல் இல்னஸ் கிடையாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உலகத்துக்கு உணர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்லேயே கூட பிரிட்டிஷ்லேயே கூட 90s வந்து அது வந்து காணாமல் போயிடுச்சு, அந்த சட்டத்தை வந்து எடுத்துட்டாங்க, இது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 25 நாடுகளில் அது வந்து எடுக்கப்பட்டுச்சு, அந்த சட்டத்தை வந்து எடுத்தாச்சு. இந்த சுயபாலின ஈர்ப்பு, அதாவது ஓரணை சேர்க்கை பற்றின நிறைய விவாதங்கள் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தது. அந்த டைமில் எல்லாம் கோர்ட்டில் வந்து கேஸ் போகும், கோர்ட் வந்து அரசாங்கத்திட்டையும் சஜஸ்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அரசாங்கம் வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிகிட்ருப்பாங்க, கோர்ட்டுனால் ஒரு சரியான பதில் கொடுக்க முடியாமே இருக்கும். ஏன்னா இது வந்து இயற்கைக்கு புறம்பானது இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு, ஆனால் வந்து இங்கே இருக்கிற மத போதகர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா அதை வந்து ஒரு பெருசு பண்ணி இது வந்து கலாச்சாரத்தையே கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன் வைப்பாங்க. அப்போ திரும்ப அது வந்து கோர்ட் வந்து அந்த ஆசோலேஷனில் அந்த தீர்ப்பை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். இது மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து இப்போ ரீசெண்டாக இந்த டைமில் பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்கு கவர்மெண்ட்டிட்ட, கவர்மெண்ட் வந்து இதை நீங்களே முடிவு பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 மதங்களுமே மனிதத்தால் கட்டமைக்கப்பட்டது கிடையவே கிடையாது, எல்லாமே வந்து கலாச்சாரங்களால் கட்டமைக்கப்பட்டது. ஒரு பிம்பம் அதில் ஒன்று க்ரியேட் ஆகிட்டே இருக்கும், அதை வச்சுட்டு இப்போ யாராவது ஒருத்தர் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக மாறிட்டாவோ இல்லை சுயபாலின ஈர்ப்பு உடையவர்களாக இருந்தாலோ அவங்கள வந்து விளக்கல் அவங்கள வந்து தள்ளி வச்சுருவாங்க, அவங்க குடும்பத்துலேயே தள்ளி வச்சுருவாங்க. இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இல்லைன்னா இந்த அவங்கள கொலை பண்ணுறது, கௌரவ கொலைன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரிசல்ட்டு கொடுத்தப்போ கூட சோஷியல் மீடியாவிலலாம் பார்த்தோன்னா எல்லாம் வந்து இனிமேல் ஆண்களுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது, அவனா நீ அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ்லாம் போட்டுட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லாமே வந்து நம்ம அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசித்து பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு விருப்பத்திற்கு, இப்போது உங்களுக்கு வந்து வெங்காயம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இயற்கைக்கு புறம்பானவங்க, உங்கள் மைண்ட் செட்டில் வந்து தப்பு இருக்குது, நீங்கள் ஒரு மென்டல் இல்னஸ், ஒரு பைத்தியம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. இது வந்து இயற்கைக்கு புறம்பானதுன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, இயற்கைக்கு புறம்பானதுன்னா என்ன தெரியுமா? மலையை வெட்டுறது, ஆற்றுல இருக்கிற மண்ணை சுரண்டி எடுக்கிறது, மரங்களை வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து இயற்கைக்கு புறம்பானது, இயற்கையை அழிக்கிற விஷயங்கள் இயற்கைக்கு புறம்பானது. ஆனால் இதை யாருமே இந்த மதங்கள் எதுவுமே வந்து கேள்வி கேட்குற மாதிரியே தெரில இல்லை. இதற்கப்புறமாவது மனுஷங்களை மனுஷனாக பார்க்குறதுக்கு நம்ம எல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த எல்ஜிபிடி சமூகத்தினரை வந்து நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு வேற்றுக்கிரக வாசியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ அவங்கெல்லாம் வந்து தத்தெடுக்கிற விஷயங்கள் வந்து இதுவரைக்கும், ஏன்னா அவங்கள வந்து அது அவங்க ஒன்றா இருக்கிறதே தப்புங்கிறப்போ தத்தெடுக்கிற விஷயமும் குழந்தைகளை தத்தெடுக்கிற விஷயமும் தப்புங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இனிமேல் அதெல்லாம் இல்லாமல் அதற்கான சட்டமும் முன்னேற்பாடுகளோடு வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அடிக்கலாம் போகும் வரை போ.